மே மாதம் 3ஆம் தேதி நல்ல 3ஆம் தேதி என்பது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இது மாதிரி நிறையா மாற்றி போயிடுச்சு. இந்த 3ஆம் தேதி கூட அவர்கள் ஒத்தி போடுவதற்கான காரணகாரியங்களை இந்த இடைக்காலத்தில் அவர்கள் ஆய்ந்து கொண்டிருக்கலாம். அந்த ஒரு சந்தேகத்தின் எழுச்சியில் தான், சந்தேகத்தின் பார்வையில் தான் நாங்கள் இந்த எழுச்சி. நாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கூறியது. அதற்கு பின்னால் 1.5 மாதம் கழித்து அந்த ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு என்ன முழு அர்த்தம் தெரியவில்லை என்று மறுபடியும் அதை ஒரு தள்ளுபடி செய்து அதற்கு ஒரு டேட்டை ஒத்தி வச்சாங்க. இப்போ 3ஆம் தேதி ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி 8ஆம் தேதிக்கு மேல், ஏன்னா 8ஆம் தேதி ஒரு செக் பாயிண்ட் மாதிரி கர்நாடகாவில் தேர்தல் நடக்க இருக்கிறது. ஓகே, 8ஆம் தேதிக்கு மேலும் எங்களை தள்ளுகின்ற ஒரு அவலோ சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பேரெழுச்சியை செய்து கொண்டிருக்கோம். 3ஆம் தேதி கண்டிப்பாக அது உண்மையாக நியாயமாக தர்மமாக இருந்திருந்தால், தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால், எங்கள் விவசாய பெருமக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், 3ஆம் தேதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பு சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் இந்த போராட்டம் மறுபடியும் தொடரும். கடைசி வரை இந்த காவிரி மேலாண்மை அமைப்பதற்கும் எங்கள் டெல்டா பகுதியை காப்பதற்கும் நாங்கள் போராடுவோம். ஒரு 10:30 மணிக்கு நான் போய் சேர்ந்தோம் கல்லணை, திருச்சி கல்லணை. தமிழகத்தில் எந்த மூலையில் எந்த சிக்கல் இருந்தாலும் அதற்கு ஒரு போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இன்று நாங்கள் திருச்சி அருகே உள்ள கல்லணையில் ஏழை விவசாய பெருமக்கள், டெல்டா பகுதி விவசாய பெருமக்கள் அனைவரும் கூடி காவிரி மேலாண்மை அமைத்தே தீர வேண்டும், அதை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தில் தஞ்சை பகுதி அத்தனை விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த இருக்கின்றார்கள். எங்களை உங்கள் பேரவையின் சார்பாக உங்கள் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேண்டும் என்று கூறினார்கள். நாங்களும் எங்கள் கடமை செய்ய தற்போது புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் உடனே அமைத்திடக் கோரியும், மாநில அரசு காவேரி வழக்கை உச்சநீதிமன்ற அரசமைப்பு ஆயத்திற்கு மாற்றிட ஏற்பாடு செய்யவும், காவேரி சமவெளியை பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை மண்டலமாக அறிவிக்க கோரியும், காவிரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் திரு மணியரசன் அவர்கள் மற்றும் விவசாய சங்கம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையும் ஆதரவு தெரிவித்து கலந்து கொள்ள முடிவு செய்திருக்கிறது. அதற்காகவே இந்த பயணம். இங்கே இருக்கின்ற இயக்குநர்கள் மட்டுமல்ல, இன்னும் பிற இயக்குநர்கள்லாம் ஆங்காங்கே பணியில் இருப்பவர்கள், கொடைக்கானல், ஊட்டி, மதுரை, திருநெல்வேலி எல்லா இயக்குநர்களும் வந்து அங்கே கலந்து கொள்வதாக இருக்கிறார்கள். உங்களுக்கு முழு நிகழ்வும் உங்களுக்கு தெரிய வேண்டும்னா நீங்களும் படையெடுத்து அங்கே வந்து சேருங்கள் என்று கூறி. நாங்கள் அதையெல்லாம் சொல்ல முடியாதியா? தஞ்சாவூர் நாங்கள் பாதையை சொல்லிவிட்டு நீங்கள் திருச்சி போயிட்டு அப்படியே கல்லணை.